மறுமொரு மனப்பாறை முறுக்கு நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் .com-ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. நேட்டிவ் ஸ்பெஷல் .com. சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். சென்னையில் ECR-ல உத்தண்டிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்தில் கடற்கரைக்கு எதிர்த்த மாதிரியாக இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாடுறதுக்காக நம்ம கூட்டிகிட்டு பார்க்குக்கு போவோம், பீச்சுக்கு போவோம். ஆனால் இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு விளையாட்டுக்கு விளையாட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஆன்மீகம் பற்றி, இறைவனை பற்றி, பக்தியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க இந்த கோவிலை நாம் தரிசனம் பண்ணுவோம், கூடவே இந்த கோவில் சொல்லக்கூடிய தத்துவங்களையும் நாம் தெரிஞ்சுப்போம். ஹரி ஓம். இது உத்தண்டியில் ராஜாஜி சாலையில் இருக்கிற மத்ஸ்ய நாராயணா கோவில். நாயனார் குப்பத்துக்கு அருகே இருக்கு. இந்த கோவிலில் மெயின் சுவாமிங்கிறது மத்ஸ்ய நாராயணங்கிறவர். மீன் ரூபத்தில், மத்ஸ்ய ரூபத்தில் இருக்கிற நாராயணன். முதல் அவதாரமும் அதுதான், தசாவதாரத்தில். இந்த கோவிலில் இன்னொரு ஒரு விசேஷம் இருக்குது, அதுதான் நம்ம குட்டீஸ் கோவில். குட்டீஸ் கோவில்னால் என்னென்னா, இங்கே பெரியவங்கள்லாம் பெரிய கோவிலுக்கு வந்து சுவாமியை வணங்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னுட்டு. ஆனால் குழந்தையில் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, நம்ம பக்திங்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது? சின்ன வயசில் நமக்கு ஆரம்பிக்கிறது. முதல்ல நம்ம என்ன கற்றுக்குறோம்? சுவாமிக்கிட்ட எப்படி வேண்டிக்கணும்னு கற்றுக்குறோம் இல்லையா. சுவாமியை பார்க்க வரோம், ஆனால் எப்படி வேண்டிக்கணும் அதை சொல்லி கொடுக்கறது குட்டீஸ் கோவிலில். நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க கற்றுக்கிட்டு வந்து அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. குட்டீஸ் கோவிலில் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் இருப்பார். எல்லா நல்ல காரியமும் நம்ம பிள்ளையாரை வச்சு தானே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ பிள்ளையாரை நம்ம முதல்ல போய் பார்க்குறோம். பிள்ளையாரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுலேயே எத்தனையோ விசேஷங்கள். அவருக்கு தலையே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஞானத்தை குறிக்கிறது, அளவற்ற ஞானம் அதை குறிக்கிறது, சிந்திக்கணுங்கிறத அதை சொல்லித்தருது. காதையே அவருக்கு இப்படி வீசுது, சாமரம் மாதிரியே அவ்வளோ பெரிய காது அவருக்கு தேவை. நல்லது எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கணுங்கிறத அதை குறிக்கிறது. அவரோட தும்பிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க, எவ்வளோ பலம் அந்த தும்பிக்கையில். அதை வச்சு அவரால் மரத்தையும் சாய்க்க முடியும். சின்ன ஊசி எங்கேயா இருந்ததுன்னா அதையும் அதே தும்பிக்கையை வச்சு அவரால் தூக்க முடியும். இதுலேருந்து வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். வர்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியே மாற்றிக்கணும், தண்ணியை அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறது. ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத அதை சொல்லித்தருது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அவரோட வயர் அவ்வளோ பெருசாக இருக்கே. வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும், சிலது நல்லா இருக்கலாம், சிலது கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், எல்லாத்தையும் அழகாக ஜீர்ணிக்கிற சக்தி நமக்கு வேணுங்கிறது அதை சொல்லித்தருது. அவர் ஏன் மூஷிக்கத்துக்கு மேலே உட்காந்துருக்காரு? அவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக எதாவது கொடுத்துருக்கலாம்ல பிள்ளையாருக்கு. அவருக்கு சின்னதாக மூஷிக்கத்தை ஏன் கொடுத்தாங்கன்னா, மூஷிக்கங்கிறது நம்ம மனசு மாதிரி. மூஷிக்கம் பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு எலியை பார்த்தீங்கன்னா இதை தான் சாப்பிடலான்னு கிடையாது, இதை போய் கடிக்கும், அதை போய் கடிக்கும், நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் போய் கடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனசும் அதே மாதிரி தான், சிந்தனை ஒரே போக்கில் போகாது, நல்லது கெட்டது அடுத்தது எடுத்ததுன்னு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம மனசு. அதை அந்த அறிவால் தான் நம்மளால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுங்கிறதுக்காக, குறிக்கிறதுக்காக சின்ன மூஷிக்கத்துக்கு மேலே அவர் உட்காண்டிருக்காரு. இப்போ நம்ம மூஷிக்கரை போய் பார்க்குறச்சேன், நம்ம பிள்ளையாரை போய் பார்க்குறச்சேன், என்ன வேண்டிக்குமோ? பிள்ளையாரப்பா, மனசில் தோணினதை நீங்கள் வேண்டிக்கலாம், எனக்கு நல்ல படிப்பை கொடுங்க. அவர் அங்கே பார்த்தீங்கன்னா வியாசரோட உட்காந்து நோட்ஸ் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. பசங்கள்லாம் உட்காந்து ஸ்கூலில் குருஜி கிட்ட நோட்ஸ் எழுதிக்கிறாங்களே, டீச்சர்கிட்ட ஆசிரியர்கிட்ட, அதே மாதிரி அவரும் அங்கே நோட்ஸ் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் நீங்கள் எனக்கு நல்ல அறிவு கொடுங்க, நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம், எனக்கு இது வேணும் பிள்ளையாரப்பா செஞ்சு கொடுங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதை செஞ்சு கொடுக்கறது தான் நம்ம பிள்ளையார். அங்கேருந்து நீங்கள் சருக்கிட்டே கீழே போனீங்கன்னா நம்ம கிருஷ்ணன் இருக்காருங்க. கிருஷ்ணன் எப்படி இருக்காருன்னா கோவர்தன கிருஷ்ணனாக இருக்காருங்க. கோவர்தன மலையில் எப்படி இருந்தது? விட்டா மழை அடித்து கொட்டுறச்ச சின்ன விரலில் அந்த மலையை தூக்கி எல்லாரையும் காப்பாற்றினவர் கிருஷ்ணன் இல்லையா. தனக்கு வேண்டிக்கிட்டு அங்கே கீழே போய் கிருஷ்ணன்ட்ட யாருக்கு கேட்கலாம்? தன்னோட கூட இருக்கிற குடும்பத்தை காப்பாற்றுன்னு அங்கே அந்த கோவர்தன கிருஷ்ணனை நம்ம வந்து கேட்கலாம். அங்கே குழந்தைங்கள உட்காத்தி வச்சு அவங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்து தியானம் எப்படி பண்ணி பண்ணுறதுங்கிறதையும் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்லி கொடுப்போம். கீழே அதை முடிச்சுட்டு பசங்க மேலே வரைச்ச
யாரை பார்ப்பாங்க? அங்கே பார்க்கறது நம்ம முருகன், தேவர்களின் சேனாதிபதி. இங்கெல்லாம் நம்ம ஜாலியாக இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா ஏன் வாழ முடியுது? எப்படி வாழ முடியுது? நம்மளால் சேஃபாக இருக்கோங்கிற நம்பிக்கையில் தானே நம்மளால் இவ்வளோ வாழ முடியுது. நம்ம சேஃப்டிக்கு யார் காரணம்? எங்கேயோ நம்ம பார்டரில் நின்று நம்ம காப்பாற்றுற ஆர்மியில் இருக்கிறவங்க தானே அதுக்கு காரணம். அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது, நமக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் அங்கே அவங்க செய்கிறது தான் நம்ம இங்கே சேஃபாக இருக்கோம். ஸோ கீழே நம்ம ஃபேமிலிக்கு வேண்டிக்கிட்டோம், மேலே வந்து தேவர்களின் சேனாதிபதி கிட்ட அந்த ஆர்மியில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேண்டிக்கலாமா? அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கட்டும்னு நம்ம வேண்டிக்கலாமா? அதுதான் முருகர்கிட்ட நம்ம வேண்டிக்கிறது. அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் மும்மூர்த்திகளை பார்ப்பீங்க. பிரம்மா, சரஸ்வதி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, சிவன் அண்ட் சக்தி, இவங்களை நம்ம பார்க்கலாம். ஒரே இடத்துல உட்காந்த மாதிரி மூணு பேரையும் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இது எதை குறிக்கிறது? ஒரு பிரம்மா யார்? படைக்கிறவர் இல்லையா? ஒரு பொருளை நம்ம படைக்கணும்னா அதுக்கு தேவையான அறிவு நமக்கு இருக்கணும் இல்லையா? அதனால தான் சரஸ்வதியும் பிரம்மாவும் சேர்ந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம யாருக்கு வேண்டிக்கலாம்? நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற குரு பற்றி தான் அவங்களுக்கு தானே நம்ம வேண்டிக்க முடியும். ஸோ அங்கே வேண்டிக்கிட்டு பிரம்மாக்கிட்டேயும் சரஸ்வதிக்கிட்டேயும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற குரு நல்லா இருக்கணும். நம்ம டீச்சர் எல்கேஜியிலேருந்து ஆரம்பித்து நம்ம காலேஜ் முடித்து அப்புறமா கூட வாழ்க்கையில் நமக்கு யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் நம்ம குரு, அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும். அதுக்கடுத்தது நம்ம பார்த்தோன்னாக்கா மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. அங்கே நம்ம யாருக்கு வேண்டிக்கலாம்? நமக்கு தெரிஞ்ச நம்ம குடும்பத்தை சேர்ந்த சித்தப்பா, சித்தி. கீழே நம்ம கிருஷ்ணன்ட்ட வேண்டிக்கிறச்ச அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, உடனே நம்ம சுற்றி இருக்கிற இம்மீடியட் ஃபேமிலிக்கு வேண்டிக்கிட்டோம். இங்கே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பருக்கு வேண்டிக்கலாம். சித்தப்பா நல்லா இருக்கட்டும், அத்தை நல்லா இருக்கட்டும், அத்தை பாட்டி நல்லா இருக்கட்டும், தெரிஞ்ச உறவு தெரியாதவரு எல்லாருக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஒருத்தருக்கு நம்ம வேண்டிக்கலாமே, அங்கே வேண்டிக்கிறோம் நம்ம. அடுத்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியும் இருக்காங்க. சிவன் தான் எல்லாத்தையும் அழிச்சிருவர், டிஸ்ட்ராயர்னு பேர் வாங்கிட்டார். ஆனால் அது நம்ம கண்ணோட்டத்தை பொறுத்திருக்கு. இப்போ வந்து ஒரு மலர் வரணும்னா மொட்டை அழிஞ்சாதானே மலர் வரும், காய் வரணும்னா மலர் அழிஞ்சாதானே காய் வரும், கனி வேணும்னா காய் அழிஞ்சாதானே கனி வரும். ஸோ சிவனை நம்ம டிஸ்ட்ராயர்னு சொல்லக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லணும். எல்லா பசங்களுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு தெரியும், ஒரு ரூபம் மாதிரி அடுத்த ரூபத்துக்கு. ஸோ நம்ம வளர்ச்சிக்கு உதவுறாரு. வளர்றது சக்தி இல்லாமல் முடியுமா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே நமக்கு இது பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட நம்ம யாருக்கு வேண்டிக்கலாம்? இவரைக்கும் நம்ம யார் எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டோம். நம்மளை ஆரம்பிச்சுக்கிட்டோம், நம்மளோட அப்பா அம்மாவுக்கு போனோம், அதுக்கப்புறம் ஆர்மிக்கு போனோம் நம்ம, அதுக்கப்புறம் நம்ம குருவுக்கு வேண்டிக்கிட்டோம், சித்தப்பா சித்தி அந்த மாதிரி தூரத்து சொந்தத்துக்கும் நம்ம வேண்டிக்கிட்டோம். இப்போ யாருக்கு வேண்டிக்கலாம்? நம்ம உலகத்தில் வேறு யார் இருக்காங்க? நம்ம கவனிக்கல அவங்கள. நம்ம ரோடு ஸ்வீப் பண்ணுறவங்க, நம்ம ஸ்கூல் வாட்ச்மேன், நம்ம ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணுற ஆயாமா, பேர் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ப்ரேயர் அவங்களுக்கும் தேவை. அவங்கள நினச்சி வேண்டிக்கலாமா? அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு நம்ம வேண்டிக்கலாமா? அது பசங்களுக்கும் அவங்க மனசில் இதை விதைக்கிறோம் நம்ம. ஸோ அவங்க உலகம் பார்த்திங்கன்னா முதல்ல பட்டியல் எடுத்துக்கிட்டு எனக்கு இது கொடுப்பா, எனக்கு அதை கொடுப்பான்னு வந்துகிட்டு இருந்த குழந்தை ஸ்லோவாக அவங்க உலகம் எவ்வளோ விரிஞ்சிருக்கு, அவங்க எண்ணம் எவ்வளோ விரிஞ்சிருக்கு, அவங்க ஒருத்தங்களால் எத்தனை பேருக்கு ப்ரே பண்ண முடியுது, எத்தனை பேரை தன்னோட வட்டத்துக்குள்ளே அவங்களால சேர்த்துக்க முடியுது. இதுதான் ஐடியா குட்டீஸ் கோவில் பண்ணினதுக்கு. அங்கேருந்து வி மூவ் ஆன். அங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம ராம் பரிவார் இருக்குது. உலகத்திலேயே மிக அழகான, மிக சிறந்த குடும்பம் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ராமரோட குடும்பம் தான். ஏன் பாருங்களேன், ராமர் வந்து வனவாசத்துக்கு போனார், அவர் சிரிச்சுக்கிட்டே போனார். நல்லது வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நல்லதுக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே வனவாசத்துக்கு போயிட்டார். அடுத்த நாள் அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்க வேண்டியது. ஆனால் அவர் கிளம்பி காட்டுக்கு போயிட்டாரு. அவர் கூட இருந்த தம்பி பரதன் என்ன பண்ணார்? அப்பாடா கிடச்சது ராஜுன்னு அவர் உட்கார்ல, நீங்கள் அண்ணனையே நினச்சிக்கிட்டு நான் இந்த இதை பண்ண போகிறேன்னு சொல்லி அவரோட பாதுகா தூக்கிட்டு வந்தார். நம்மளில் எத்தனை பேர் இப்படி இருக்கோம்? அண்ணாவோட சாக்லேட் கிடைச்சாலே அபேஸ்ன்னு தூக்கி உள்ளே போடுற ஆள் இங்கே. ராஜ்யம் கிடைச்சோம், இல்லை இது எனக்கு சொந்தமானது கிடையாது, அவரோடது, நான் வெறும்னு இதை பாதுகாக்கிறேன் அவருக்காகன்னு நினச்சி 14 வருஷம் இருக்கிறது இங்கே. அது பரதன் தன்னோட தலையில் தூக்கிட்டு நிற்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். கூடவே ராமர் கூட இருக்கவே இருக்காரு நம்ம லக்ஷ்மணன், அவரும் போய் காட்டுக்குள்ளே. தேவையா அவருக்கு? அவர் பேர் அடிபடவே இல்லையா அந்த இதில், அந்த பிரச்சனையில்? ஆனாலும் எங்கள் அண்ணனோட நான் இருப்பேன்னு சேர்ந்து போனாரா? சீதாதேவி கூடவே அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஜனகர் பார்க்க சொல்ல சீதாதேவி வந்து அந்த இதை தூக்கினாங்க தெரியுமா, அந்த சிவதனுஷம் அவங்க தான் முதல்ல தூக்கினாங்க.
இவ்வளோ சக்தி வாய்ந்த நம்ம பொண்ணுக்கு சாதாரண ஆளை நம்ம தேடி கண்டுபிடிச்சா சரி வராதுன்னு அதனால தான் ஜனகர் வந்து அந்த கண்டிஷனே போட்டார். இந்த வில்லை யாரால தூக்கி தொடுக்க முடியுதோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு. அப்போது அவங்க அப்பாவை நினச்சி பாருங்கள், பொண்ணோட ஈக்குவலாக இருக்கணும் ஹஸ்பண்டுன்னு நினச்சி தான் அந்த இதுக்கே கூப்பிட்டார் அவர், அந்த ஸ்வயம் வரத்துக்கே அவர் ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ அவங்க அப்பா பார்க்கறது சீதாவோட ஸ்ட்ரெங்க்த்தும் நமக்கு தெரியுது. இன் கூடவே நம்ம ஹனுமான் இருக்கார் அங்கே. ஹனுமானால் தான் ராமாயணமே. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா லங்கைக்கு போனதும் அவர் தான், சீதாதேவியை முதல்ல பார்த்ததும் அவர் தான், அவங்களுக்கு தேவைப்பட்டப்போ இமயமலைக்கு போய் ஒரே நாளில் திரும்ப ரிட்டர்ன் வந்ததும் அவர் தான் அந்த மூலிகையோட. ஆனால் எங்கேயாவது ஹனுமான் நான் தாங்க என்னால் தான் இதெல்லாம்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லது செய்கிறோம், ஆனால் நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களான்னு நம்ம எப்படி கேட்குறோம் எல்லாருக்கிட்டையும். அது இல்லாமல் செய்யற நல்லதை பொது நலனுக்கு செஞ்சு அதுலேயே நமக்கு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குங்கிறத பசங்க மனசில் விதைக்கிறது தான் ஹனுமான் அங்கே. அப்புறம் நம்ம இருக்காங்க அங்கே வால்மீகி கிட்ட லவகுஷா கற்றுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். என்ன பிரமாதமாக அவர் வளர்த்துருந்தாருன்னா, அந்த பசங்க என்ன பிரமாதமாக வளர்ந்துருந்ததுன்னா, ராமருடைய தம்பிங்களையே போட்டிக்கு எடுத்து ஜெயிக்கிற அளவுக்கு அவங்கள வளர்த்துருப்பார். அது குரு சிஷ்ய பரம்பரை. அது இங்கே அழகான குடும்பம்னா அதுதான். ஸோ அங்கே ராம் பரிவார் நம்ம அங்கே வந்து பார்க்குறோம். இங்கே வந்து நம்ம யாருக்கு வேண்டிக்கிறது? எல்லாருக்கும் இது வரைக்கும் வேண்டிட்டு வந்தோம். ஹனுமான மாதிரி சுக்ரீவனை மாதிரி ஒரு நண்பன் வேணும் தானே நம்ம வேண்டிக்க முடியும். இந்த கதைக்கு அழகு சேர்க்கறதே அவங்களோட இது தானே, தியாகம் தானே. அது அதை நம்ம இங்கே இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக, அது நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நமக்குலாம் சரமா அப்படி கிடப்படப்படன்னு பசங்களுக்கு வரும். எல்லாருக்கும் இங்கே வேண்டிக்கலாம், அவங்க நல்லா இருக்கட்டும்னு ஃப்ரெண்ட்ஸ்க்காக வேண்டிக்கலாம். எல்லாரும் நமக்கு நல்ல வழியே காட்டட்டும், நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல வழியே காட்டணுங்கிறதையும் வேண்டிக்கலாம். கடைசியில் நம்ம வருது வந்து ஓம் பர்வத். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஓம்கிற எழுத்து சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது, தமிழ் அடுத்த பக்கத்தில் தமிழ்லேயும் இருக்குது. ரெண்டுமே உலகத்தில் மிக பழமையான மொழிகள். எது ரெண்டுன்னா சம்ஸ்கிருதம் தமிழ் தான். ரெண்டும் எங்கே ஆரம்பித்தது? நம்ம நாட்டில். ரெண்டும் நம்ம பாரத நாட்டிலேருந்து தான் வந்தது. இந்த பெருமை நமக்கு தானே. ஸோ அண்ட் ஓம்ங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் இனிஷியல் இருக்குல்ல பேரில், எதை குறிக்கிறது? நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம அப்பா யாருங்கிறத குறிக்கிறது. எல்லா கடவுளுக்கும் எல்லா ஸ்லோகத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம்ங்கிறது இனிஷியல். எல்லாம் அந்த ஓமிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது, அந்த ஓமுக்குள்ளே தான் போய் சேரதுங்கிறத காட்டுறதுக்காக அந்த ஓம் பர்வத். அதை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு பசங்க வரைச்ச கடைசியில் நம்ம சுவாமி சின்மயானந்தாவோட பிளாக் இருக்குது. அவரோட அந்த ஃபேஸை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் பசங்களுக்கு, கீப் ஸ்மைலிங், எது வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறத, தட் இஸ் வாட் ஹீ செட். ஸோ அதுதான் அங்கே பதிக்கப்பட்டிருக்கு. என்னங்க குட்டீஸ் கோயில் பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? மறக்காமல் உங்கள் குழந்தைகளை குட்டீஸ் கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்க. ஆன்மீகம் பற்றின ஒரு நல்ல ஒரு அறிமுகத்தை அவங்களுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த குட்டீஸ் கோயில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கே அதுவே ரொம்ப முக்கியமான கோயில். பெரியவங்களாகிய நமக்கு அது ரொம்பவே அவசியமான கோயில். நம்மெல்லாம் சமுத்திர ஆரத்தி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சென்னையில் ரொம்ப பக்கத்துலேயே உத்தண்டி கிராமத்திலேயே அந்த சமுத்திர ஆரத்தி இந்த கோயிலில் நடக்குதுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான சமுத்திர ஆரத்தி நடக்கக்கூடிய மச்ச நாராயண பெருமாள் கோயிலை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. வணக்கம். nativespecial.com மொறுமொறு மனப்பாறை முறுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கோங்க. nativespecial.com